வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோ நாம் ஒரு சூப்பரான ஒரு ஆப்பை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ஒரு சூப்பரான கிரிப்டோ கரன்சியை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கிரிப்டோ கரன்சி வந்து இன்னும் லான்ச் ஆகலை. இது வந்து பிப்ரவரியில் இதோட ப்ரைஸ் வந்து லான்ச் ஆகிடும் மேபி. அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸ்சேஞ்சோட அதாவது இந்த காயின் வந்து ஒரு பெரிய எக்ஸ்சேஞ்சில் லான்ச் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ இந்த காயினை வந்து ஃப்ரீயாக இந்த ஏர்ட்ராப்பில் கொடுக்குறாங்க. ஸோ யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க, மிஸ் பண்ணிடாமல் வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இவங்க இந்த காயினை வந்து ஸ்டேக்கிங்கில் கொடுக்குறாங்க. ஸோ ஸ்டேக்கிங்கில் கொடுக்கும்போது நமக்கு வந்து காயின்ஸ் வந்து பல மடங்காக இன்க்ரீஸ் ஆகுது. இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க. இந்த ஆப்போட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தோடனே ஆப்பை வந்து ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணி முடிச்ச உடனே உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் ஆகி முடிச்ச உடனே இந்த மாதிரி ஒரு ஃபோன் நம்பர் கேட்கும் ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஸோ உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துட்டு இந்த ப்ரைவசி டேர்ம்ஸ் கண்டிப்பாக படித்து முடிச்சுங்க. ஒன்ஸ் முடித்தோடனே உங்களுக்கு வந்து அடுத்தபடி இன்விடேஷன் கோடு தான் கேட்கும். என்னுடைய நம்பரை என்டர் பண்ணிட்டேன். ஸோ இன்விடேஷன் கோடு இல்லாமல் உங்களால் வந்து லாகின் பண்ண முடியாது. ஓகே, இப்போ நம்ம மொபைல் நம்பர் என்டர் பண்ண இந்த மாதிரி ஓடிபி ஆப்ஷன் வரும். நமக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கு, அந்த ஓடிபி இங்கே என்டர் பண்ணிப்போம். ஓகே, இங்கே பாருங்கள், இங்கே இன்விடேஷன் கோடுன்னு ஒன்று வந்திருக்கு. இது இந்த இன்விடேஷன் கோடு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஒரு 6 டிஜிட் கோடு இருக்கும். அந்த கோடை என்ட்ரி பண்ணி முடிச்சுன்னா உங்களுடைய இமெயில் ஐடி, ஃபஸ்ட் நேமு, அடுத்தபடியாக தேர்ட் வந்து லாஸ்ட் நேம், மூணு ஆப்ஷன் இருக்குது. இந்த மூணு ஆப்ஷன் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுன்னா உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடும். ஒன்ஸ் க்ரியேட் ஆன உடனே நீங்கள் வந்து இங்கே வேலெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குப்பாங்க. அதாவது கீழே வந்து மெசேஜ் பாக்ஸ் மாதிரி ஒன்று இருக்குது, ஃபோன் கால் மாதிரி ஒன்று இருக்குது, தேர்ட் வந்து வேலெட் மாதிரி ஒன்று இருக்குது. இந்த வேலெட் பாக்ஸ்லாம் உங்களுக்கு வந்து காயினு ஆட் ஆகும். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண உடனே உங்களுக்கு எந்த காயினுமே இருக்காது. இந்த மாதிரி 00 வந்தால் ஷோ ஆகும் எல்லாமே. ஸ்டேக்கிங்கில் இருக்காது, பேலன்ஸில் எதுவும் காட்டாது. ஒரு ஹாஃப் அன் ஹவராக தேவைப்படும் மினிமம். ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழித்து நீங்கள் உங்களுடைய அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வந்து காயின்ஸ் ஆட் ஆகிருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்டேக்கிங்கில் அது ஆட் ஆகிடும். நீங்கள் ஒவ்வொரு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு மணி நேரத்துக்கு ஸ்டேக்கிங்லேருந்து பர்டிகுலர் அமௌண்ட் கமிஷன் உங்களுக்கு ஆட் ஆகிட்டு வரது உங்களுக்கு ஷோ ஆகும் டிஃபால்ட்டாக. இதில் பாருங்கள், எனக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு நான் ஓப்பன் பண்ணேன், எனக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் போனஸாக 0.19760 இந்த மாதிரி சம்திங் காயின் கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக்காக இது ஸ்டேக்கிங்கில் ஆட் ஆகிடுச்சு எனக்கு. இப்போ வந்து ஒரு 1 hour 2 hours நீங்கள் அதுக்கு இப்போ ஸ்டேக்கிங் வந்த அப்புறம் ஒரு 1 hour 2 hour கழிச்சு இது ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பர்டிகுலர் காயின்ஸ் வந்து இந்த மாதிரி ஸ்டேக்கிங்லேருந்து ஆட் ஆன மாதிரி உங்களுக்கு கீழே டிஃபால்ட்டாக ஷோ ஆகிட்டு இருக்க மெசேஜஸ்ஸு. ஸோ இந்த காயின் நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் விட்ரா பண்ணணும்னா இதில் வந்து மினிமம் 10 காயினாக இருந்தால் உங்களால் விட்ரா பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஸ்டேக்கிங் இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஸ்டேக்கிங்கில் பண்ணி வச்சுடுங்க. ஸோ இது ஒரு பெரிய எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆகணும்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். உங்களுடைய இன்விடேஷன் கோடை நீங்கள் எப்படி எடுக்குதுன்னா செட்டிங்ஸில் இருக்குது பாருங்கள். செட்டிங்ஸில் இன்விடேஷன் கோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்வைட் ஃப்ரெண்ட் ஆப்ஷனும் இருக்குது. ரெண்டு இடத்துலையுமே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு இன்வைட் யுவர் ஃப்ரெண்ட்ஸில் போய் இன்வைட் பண்ணுறதால உங்களுக்கு வந்து பர்டிகுலர் அமௌண்ட் காயின் கமிஷனாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ரெஃபரல் லிங்கை வச்சு நீங்கள் ஜாயின் பண்ணால் ஜாயின் பண்ணிங்களா, ஆல்ரெடி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஜாயின் பண்ணியிருந்தால் அவங்களுடைய இன்விடேஷனுக்கு ஒரு ரெஃபரல் லிங்க் மூலமாக நீங்கள் ஜாயின் பண்ணால் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாதீங்க. ஃப்ரீயாக வர காயினை நீங்கள் ஸ்டேக்கிங் பண்ண ஆரம்பிங்க. ஓகே, இப்போ வந்து ஒரு 6 hours 8 days கழிச்சு ஓப்பன் பண்ணேன் எனக்கு பாருங்கள். 8 hours கழிச்சு ஓப்பன் பண்ணேன் எவ்வளோ காயின்ஸ் ஆட் ஆகிருக்கு பாருங்கள் ஸ்டேக்கிங் ரிவார்ட்ஸாக. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாவ் எ நைஸ் டே.